உங்கள் ஃபேவரட் சீரியலின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே சன் நெக்ஸ்டில் ஃப்ரீயா பாருங்க. இப்போதே ஆப் டவுன்லோட் செய்யுங்கள். சூரிய உதயத்துக்கு முன்னால குளிச்சு சுத்தமான உடுப்பு உடுத்தி பூஜை செஞ்சுட்டு ஒரு நேரம் மட்டும் விரத சாப்பாடு சாப்பிடுங்க. ஐயா தப்பா எடுத்துக்காதீங்க, குழந்தை ஜனிச்ச நேரம் நல்ல நேரம் தானே? இடையூறும் சோதனையும் இல்லாம எதுவுமே இல்லையே. கடவுளை நம்பி விரதம் இருங்க, எல்லாம் நல்லபடியா நடக்கும். அவன் ஆசீர்வாதம் உங்களுக்கு உண்டு. பயப்படுற மாதிரி எதுவுமே இல்ல இல்லங்கய்யா. காரணம் இல்லாம நான் சொல்லுவேனா? விரதம் இருக்க சொல்றதுக்கும் ஒரு காரணம் இருக்கு. விரதத்தால நல்லது நடக்கவும் வழி இருக்கு. அஞ்ச வேண்டாம். ரெண்டு நாள் இல்ல சாமி, நல்லது நடக்கணும்னா ரெண்டு வருஷம் கூட விரதம் இருப்போம். ரொம்ப நாள் வேண்டுதலுக்கு கடவுள் கண்ணை திறந்திருக்காரு. என்ன வேணா பண்ண தயாரா இருக்கோம். வாரிசு நல்லபடியா வளர்ந்து சுகப்பிரசவமா பிறக்கணும். ஐயா வேற ஏதாவது பரிகாரம் பண்ணணுமா? உங்களோட பதட்டம் இறைவனுக்கு புரியும். நீங்க ஏன் கவலைப்படணும்? வேண்டுதலை மட்டும் நிறைவேற்றுங்க, மத்தத அவன் பார்த்துப்பான். இப்ப கூட பார்த்துக்கிட்டே தான் இருக்கான். கடவுள் வேற, பக்தன் வேற. ஆனா பக்தர்களோட பரிசுத்த மனசு அவனுக்கு சொந்தம். உங்களோட பரிசுத்தமான மனசுக்கு எல்லாம் நல்லபடியா நடக்கும். விரதத்துக்கு நீங்க காரணம் தேட வேண்டாம். கவலையை மறந்துட்டு விரதத்தை மட்டும் நிறைவேற்றுங்க, நல்லதே நடக்கும். சரிங்க சாமி. திரும்பவும் சொல்லுங்க, சோசியர் என்ன சொன்னாரு? தேன்மொழி தவிர பாண்டவர் இல்லத்து மருமகள்கள் எல்லாரும் ரெண்டு நாளைக்கு விரதம் இருக்கணும்னு சொன்னாரு. அப்ப நீங்க மூணு பேர் மட்டும் இல்ல, ரோஷினி அண்ணியும் சேர்த்துதானே? ரோஷினி எப்படிடா பாண்டவர் இல்லத்து மருமகளாவாக? செல்லாது செல்லாது. அண்ணே ரோஷினி அண்ணி ஒரு ஒய்ஃப், அப்போ மருமக தானே? நாங்க ரெண்டு பேரும் எப்படா வாழ்ந்தோம்? அண்ணே தாலி கட்டி இருக்கீங்கல்ல. ஏ சுமார ஏறாவது எல்லா மருமகளும் ஐயா சொன்னார்ல, ரோசினிமா அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்டிருக்க வேண்டியதானே? அப்ப எங்களுக்கு கேக்க தோணலைங்க. ஏன்னா எதுக்கு நான் பயந்துகிட்டே? நாமளே எல்லாரும் ஒரு வேளை சாப்பிடாம இருப்போம், மத்த வேளை சமைக்க வேண்டாம். இருந்தா தானே ரோசினி சாப்பிடுவாங்க. மச்சா என்ன லூசு தனமா பேசிக்கிட்டு இருக்க? விடிய காலையில குளிச்சு பூஜை பண்ணோம்ல, அதுக்கு என்ன பண்ணுவ? ரோஷினியையும் விரதம் இருக்க வைக்கணும், அதுதான் நல்லது. எப்படி எப்படியோ சொல்லலாம், அவங்க சொன்னா கேட்டுப்பாங்க. தேனே பேசாம ரோஷினி கிட்ட நீயே சொல்லி பாறேன். சரிங்க மாமா. இல்ல மாமா சரி வராது மாமா, கண்டிப்பா சம்மதிக்க மாட்டாங்க. சொல்லி பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டா நம்ம எதுவுமே பண்ண முடியாது. அவங்க சொல்லி கேக்கலனா கூட பரவாயில்ல, ஆனா நம்ம விரதத்துக்கு எடுக்க பார்த்துட்டா? ஆமாங்க, அவகிட்ட சொன்னா சரிப்பட்டு வராது. சொல்லாம எப்படி அண்ணி முடியும்? பட்னி போடலாம், ஆனா எப்படி பூஜை பண்ண வைப்பீங்க? எஸ் அவங்க சாமி கும்பிட்டு ஐ நோ சி. ஒரே ஒரு வழிதான் இருக்கு, எப்படியாவது ரோஷினிக்கு தெரியாமலேயே ரோஷினி விரதம் இருந்து பூஜையில கலந்துக்கணும். என்ன விளையாடுறிய? அது எப்படி இந்த பொண்ணுக்கு தெரியாம அந்த பொண்ணு வந்து பூஜையில கலந்துக்க முடியும்? எப்படியோலாம் தெரியல, ஆனா கண்டிப்பா முடியும். ஏ எப்படி மாய மந்திரம் எதனா பண்ண போறீங்களா இல்ல பில்லு சுனி எதனா வைக்க போறீங்களா? எப்படி ஆனா எப்படி? எப்படி ஆனா எப்படியோ தான், ஏன் இருக்கோம் நாங்க பண்ணதே இல்லையா? சான்ஸே இல்ல. பயமா இருக்கு, அவங்க முடியாதுன்னு சொல்லிட்டா ஏதாவது பிரச்சனை ஆயிடுமா? தேனு என்னவோ பண்ணுவோம், ஆனா எல்லாமே நல்லபடியா நடக்கும். நீ மட்டும் கவலையே படக்கூடாது, சரியா? ஆமா தேனு, நீ கவலையே படக்கூடாது. எப்பவுமே சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமா இருக்கணும், புரியுதா? எல்லாம் சொல்லிட்டு சிரிக்க சொன்னா எப்படி மாமா? சூரியோதயத்துக்கு முன்னாடி எந்திரிக்க வச்சு, குளிக்க வச்சு, பூஜையில உட்கார வச்சு, ஒரே ஒரு வேளை மட்டும் சாப்பிட வச்சு. அப்பா நினைக்கிறதுக்கே கண்ணை இருட்டிட்டு வருதே. நல்லண்ணா இதுல ஆகிற கதைலண்ணா ஒரே ஒரு வழி இருக்கு. என்ன? நல்ல அண்ணா ராத்திரியோட ராத்திரியா ரோஷினிய விவாகரத்து பண்ணிட்டாருன்னா அவங்க பாண்டவர்களுக்கு மருமகள் இல்லல்ல.
சூப்பர்னே சம்ம ஐடியா யா 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 நைஸ் ஐடியா ஜூபர் ஜூபர் என்னாச்சு ஏசி முட்டா போயிடுங்களா இந்த நேரத்தில் அப்புறம் விவகாரத்தை பண்ண முடியும் மச்சா தென் நீங்களே இப்படி உங்களுக்குள்ள காதுக்குள்ள பேசிக்கிட்ட என்ன அர்த்தம் எங்களுக்கும் சொல்லுங்க உங்ககிட்ட சொல்லாம ஏதாவது செய்ய முடியுமா காலையில செய்ய வேண்டியதை நீங்க மூணு பேர் தான் என்ன செய்யணும் நான் என்ன பண்ணணும் நல்லண்ணா நீங்க ஒண்ணும் பண்ண வேண்டாம் நாங்க என்ன பண்ணணும் நீங்க சொல்லுங்க வந்திருக்கீங்க நீங்க சொன்னது தான் இது நாங்க சொன்னதா இது அது இப்படி இருக்காது அன்பு மச்சா நாங்க உயிர் உள்ளத கொண்டு வர சொன்னோம் எஸ் திஸ் இஸ் உயிர் நீங்க என்ன கேட்டிங்களோ அதுதான் இது அதா இது அதேதான் இது மூட்டை கடம்பு உசுறு இருந்துச்சு இப்ப இருக்குமா இல்லையன்னு தெரியல ஏய் மூட்டைய வர்றா அதானா இது சூப்பர் அதேதான் இது ஏ மாமா இப்படி கொண்டு வந்தீங்க கூப்பிட்ட வரணும்ல பம்பு ஒண்ண விட முடியுமா அருவா எடுத்துட்டு வரவா அதெல்லாம் வேண்டாம் மாமா கட்ட அவுத்து விடுங்க ஒண்ணு ஒண்ணு Good morning. Have a nice day. குட் மார்னிங் சொல்றதுக்கா என்ன மூட்டை கட்டி தூக்கிட்டு வந்தாங்க இன்னும் கொஞ்ச நேரம் விட்டுறத நான் செத்துருப்பேன் நீ செத்துருந்தா நானே உன்னை மர்டர் பண்ணிருப்பேன் செத்தாலும் விட மாட்டீங்களாடா ஏண்டா உங்களுக்கு வீட்டை வாடகைக்கு கொடுத்தது தவிர நான் வேற என்னடா பாவம் பண்ணேன் பாவம் இல்ல அங்கிள் நீங்க ஒரு ஹெல்ப் பண்ணணும் ஹெல்ப்பா ஹெல்ப் கேக்குற லட்சணமா இது இப்படிதான் ஹெல்ப் கேப்பீங்களா எப்படி இருந்தா என்ன ஹெல்ப் பண்ணுங்களேன் பிளீஸ் முடியாது என்ன ஹெல்ப் கேட்டு செஞ்சுட்டு ஓடி போயிரு செஞ்சா போதும் இங்க 5 மணிக்கு மேல தண்ணி வராது எவன் சொன்னது 24 மணி நேரமும் தடையில்லா தண்ணி சப்ளை கொடுத்துட்டு இருக்கேனே நாங்க சொல்றது கேட்டுட்டு பேசு அங்கிள் நல்லா மாமா ரூம்ல இப்ப கதவை தட்டி இன்னும் அரை மணி நேரத்துக்கு தான் தண்ணி வரும் அதுக்கு மேல தண்ணி வராது இனிமே நாளைக்கு தான் தண்ணி வரும் அதனால உடனே குளிச்சிருங்கன்னு சொல்லணும் அதுதான் விஷயம்
ஒய் கியோ சும்மா அறியா நாளே பேசாம இருக்காரு நீ போட்டு படுத்திக்கிட்டு இருக்க நல்லா கேட்டுக்கோங்க கயல் சொன்னத அப்படியே சொல்லி ரோஷினிய உடனே குளிக்க வைக்கணும் எது குளிக்க வைக்கணுமா அந்த அம்மா குளிச்சா என்ன குளிக்கலனா எனக்கு என்ன இன்ன மூட்டை கட்டி கேணியில போட்றவா எதை கேணியில போட போறீங்க தண்ணி கெட்டு போயிடும் உன்னதாயா அங்கிள் நேரம் போயிட்டே இருக்கு சொன்ன மாதிரி செய்ய போறீங்களா இல்லையா ரோஷினி முழுகாம இருக்கா இல்லமா குளிக்காம இருக்கான்னு கேட்டேன் சொல்றது செய்ய போறீங்களா இல்லையா இப்பவே ரோஷினி குளிக்கணும் இல்ல உங்களுக்கு நேரா கிணறு தான் என்ன மிரட்டறீங்களா கத்துறேன்னு வெச்சுக்கங்க ஊரே கூடி உங்களை அடிச்சு துவைச்சிடுவாங்க நாங்க கத்துனால ஊர் கூடும்ல கத்துங்க ஹவுஸ் நாங்க ஒண்ணு உங்க வீட்டுக்குள்ள இல்ல நீங்க தான் இப்ப எங்க வீட்டுக்குள்ள இருக்கீங்க யோசிச்சு பேசுங்க அப்ப இது நம்ம வீடா ப்ளீஸ் ஜாரி என்ன ரோஷினியை இப்ப குளிக்க வைக்கலாமா இல்ல நாங்க கத்தி ஊரை கூட்டிட்டுமா இல்லக்கா இனிமே சரிப்பட்டு வராது கத்தலாமா தேவையில்ல நீங்க சொல்றத செய்யுற ரூம் கதவை தட்டுறீங்களா முடிச்சிட்டு பஞ்சாயத்தை வச்சுக்கிறேன் இன்னைக்கோட உங்க குடும்பத்தை காலி பண்ணி உங்களை போலீஸ் ஸ்டேஷனுக்கு அனுப்பி வைக்கிறேன் கதவுக்கு வலிக்க போகுது சத்தமா தட்டியானா இன்னொரு தடவை தட்டினா குறைஞ்சிருப்பீங்களா யாரோ கதவை தட்டுறாங்க போய் பாரியா தூங்குறது பாரு யோ இந்த நேரத்துல இங்க நின்னு ஏயா கதவை தட்டிட்டு இருக்க ரோஷினி மோட்டர் கெட்டு போச்சு இன்னும் அரை மணி நேரம் தான் தண்ணி வரும் அதை விட்டா நாளைக்கு தான் தண்ணி வரும் உடனே குளிச்சிட்டு காலை கடன்களை முடிச்சிரு கடனா யாருக்கு யாரையா கடன் தரணும் அதுக்கும் எனக்கும் என்னையா சம்பந்தம் ஐயோ ஒன்னொன்னு ஒவ்வொரு ரகமா இருக்கு என்னையா அம்மா ரோஷினி இனிமே தண்ணி வராது குளிச்சுக்கோன்னு சொன்னம்மா யோ இப்பெல்லாம் என்னால குளிக்க முடியாது தண்ணி வரும்போது நான் குளிச்சுக்கிறேன் நீ போயா இனிமே நாளைக்கு தான் தண்ணி வரும் பல்ல வளக்கிட்டு குளிச்சிடுன்னு சொல்லு அப்படியா ரோஷினி இனிமே நாளைக்கு தான் தண்ணி வரும் பல்லு விளக்கி குளிச்சிருன்னு சொன்னேன் இப்ப விட்டா சொட்டு தண்ணி கூட வராது அப்படியா இப்ப விட்டா சொட்டு தண்ணி கூட வராது என்ன அப்படியா அப்படியா ஹவுஸ் அழுத்தி சொல்லியா அப்படியா ரோஷினி சொன்னா கேட்டுக்க தண்ணி வராதுன்னு சொன்னேன் என்னது தண்ணி வராதா நல்ல வேளை சொன்னீங்க இருக்கிற தண்ணியில நான் குளிச்சு வந்துருந்தேன் முதல்ல தண்ணியில குளிக்கணும் அதுக்கப்புறம் அப்படியா ஏமா நீ முந்திக்கம்மா நான் போறேன் ஐயோ நான் தான் முதல்ல குளிக்கிறேன் குளிச்சு நீங்க என்ன பண்ண போறீங்க நான் சமைக்கணுங்க முதல்ல நான் குளிச்சிருந்தேன் அப்புறமா நீங்க குளிங்க நோ ரோஷினிய நல்ல மாமாவே தீத்துருவாரு அப்படியா ஏமா மொத்த தண்ணியும் நல்ல மாமாவே முடிச்சிருவாரு யோ உனக்கு இந்த ஆளு மாமாவா யோ கண்டத பேசி தண்ணி விட்டுறாதன்னு சொல்லு
அப்படியா கண்டதையும் பேசி தண்ணிய விட்டுறாதேன்னு சொன்னேன். யோ தண்ணி எங்க 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 நான் குளிக்கணுங்க எங்க அப்பாடா வந்த வேலை முடிஞ்சிருச்சுல்ல அப்புறத்துக்கு இங்க நின்னுகிட்டு வாங்கையா போலாம் கிளம்புங்க கத்தி ஊரை கூட்டிட வேண்டியதான். ஓனர் சார் கத்தி ஊரை கூட்டுறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை பாக்குறீங்களா மல்லிகா? இது எப்ப கீழ மைண்ட் வாய்ஸ் போட்டீங்கல்ல அப்பவே உஷார் ஆயிட்டோம். இப்பவே போலீஸ் கிட்ட காட்டு. நடந்து போகவா இல்ல மூட்டை கட்டி அனுப்புறீங்களா? வாக்கிங்லயே போலாம். நன்றி ஐயா. மிக்க நன்றி ஐயா. தப்பிச்சோ. அம்மா இத டெலீட் பண்ணீங்களா? அத நீங்க நடந்துக்கறத பொறுத்து போங்க. சரிசி மாட்டிகளே குளிக்க வச்சிட்டீங்க பூஜைக்கு எப்படி ஐடியா பண்ணியாச்சுல? அப்படியா? நில்லுங்க. பூஜைக்கு எப்படி அப்படினா ரோசினிய அரும்பாடுபட்டு குளிக்க வச்சிட்டீங்க பூஜையில அவளை எப்படி உட்கார வைக்க போறீங்க? வர வைக்கணும். அதே எப்படி? என்ன குழந்தனாரே நைட் சொன்னதெல்லாம் மறந்துட்டீங்களா? என்ன சிமாட்டியாரே, ரோசினிய உங்க புத்தி சாதுரியத்தால எப்படி குளிக்க வைக்க போறீங்கங்கற சூட்சுமத்தை மட்டும் தான் என்கிட்ட சொன்னீங்க. பூஜைக்கு அவளை எப்படி வர வைக்க போறீங்கன்னு சொல்லவே இல்லையே. அப்போ எப்படின்னா எங்களுக்கே தெரியல, அதான் சொல்லுங்க. உங்களுக்கே தெரியாதா? சிறப்பு அது இல்லமா. என்ன இது சொம்பு? இது சொம்புன்னு எனக்கு தெரியாதா? உள்ள என்ன இருக்கு? 20 நிமிஷம்ல புளிஞ்ச லைட்டா தண்ணி கலந்திருக்கேன். அப்படியே குடிச்சா நல்லா இருக்காது, புளிக்கும். இதுல கொஞ்சம் உப்பு சக்கரைய கலந்து குடிச்சா சிறப்பா இருக்கும். இத இல்ல, இது குடிக்க இல்ல தெளிக்க. தெளிக்கவா? ஆமா மாமா, இப்போ இது கோமியம். கெட்டாவிங்க பாண்டவர் இல்லத்துல அனுமதியே இல்லன்னு சொல்லி உங்க ரூம் குள்ள தெளிக்கணும். ஏன் அறைக்குள்ள தெளிக்கணும்? அரணா அறைக்குள்ள இல்ல, ரோஹினி கண்ணுக்குள்ள தெளிக்கணும். கண்ணுக்குள்ள தெளிச்சா கண்ணு எரியும். கண்ணு எரிஞ்சா ரோஷ்னியால கண்ண திறக்க முடியாதுல்ல. நடக்க வேண்டிய விஷயத்த நாங்க பாத்துக்கிறோம். எலுமிச்சம்பழத்துக்கும் பூஜைக்கும் சம்பந்தம் இருக்கு, அது எனக்கு தெரியும். எலுமிச்சம்பழ சாருக்கும் பூஜைக்கும் என்ன சம்பந்தம் எனக்கு தெரியும். ஒரு விளக்கமும் தேவையில்ல, சொல்றத முதல்ல செய். நல்லா கண்ணுக்குள்ள போற மாதிரி தெளிக்கணும். என் கண்ணுக்குள்ளயா? மாமா நல்லானா நீங்க இல்ல ரோஷ்னி கண்ணுக்குள்ள இத நல்லா தெளிக்கணும்னு சொல்றாங்க. அப்படியே சொன்னாங்க? ஏன் அப்படி சொன்னாங்க? யோ சும்மா நின்னு கேள்வி கேட்டுட்டு இருக்காதே, வெட்டி பேச பேச மூள போய் சொல்லுங்க. சரி இல்ல புள்ள, என்ன மாமா லேட் பண்ணாம சீக்கிரம் போங்க. ரோஷ்னி கண்ணுக்குள்ள நல்லா தெளிக்கணும், சரியா? போங்க. சரி போங்க மாமா. எட்டு மணி வரைக்கும் நிம்மதியா தூங்கணும். யோ இது என்னைய சொம்புல கோமியம்? ஆ கோமியம் அரை முழுக்க தெளிக்கணும். என்னமோ பண்ணு, என்ன எழுப்பாத. கண்ணுக்குள்ள தெளிக்க சொன்னாங்க, கண்ணை மூடி தூங்குதே, என்ன செய்ய? என்னையா ரூம்குள்ள வாசம் தெளிச்சு கோலம் போட போறியா? இதுவா இருந்தாலும் வெளியே போயா? இல்லைங்க, இது கோமியம். அரை முழுக்க தெளிச்சா வீட்டுக்கே ரொம்ப நல்லது. தெளிச்சிட்டு போ, நான் தூங்கணும். சரிங்க. அப்ப ரொம்ப நல்லது. கண்ணு எரியா? நீ ரொம்ப நல்லதுங்க. ஆமாங்க, உங்க கண்ணு எரிஞ்சா வீட்டுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. என்ன என்ன கூட்டு போய் என்ன பண்ண போறீங்க கண்ணை திறக்காம கேள்வி கேட்காம எங்க கூட மட்டும் வாங்க. கண்ணை மட்டும் திறந்துடாதீங்க, நாங்க சொன்னா மட்டும் தான் திறக்கணும்.
போடுறா கேடிங்க என்ன வேணா பண்ணுவாங்க ஒய் ஐ க்ளோஸ்ட் சாமி கும்பிடும் போது கண்ணை மூடிட்டு தானே கும்பிடுவோம் அதான் கண்ணை பொத்தியே கூட்டிட்டு வராங்க சொன்ன மாதிரியே ஜெயிச்சிட்டாங்க இப்ப கண்ணு திறக்கவா வேணாம் இன்னும் கொஞ்ச நேரம் பொறுத்துக்கோங்க ரோசு இப்ப திறந்தா பார்வை போயிடும் கையெடுத்து கும்பிடு எதுக்கு பார்வை போக கூடாதுன்னா கும்பிடு கும்பிடு கும்பிடுங்க உங்களுக்காக நாங்களும் கும்பிட போறோம் சரியா தேங்க்ஸ் ஐயோ தேங்க்ஸ் எல்லாம் இருக்கட்டும் முதல்ல கண்ணு திறக்கிற வரைக்கும் பேசக்கூடாது Oh.